Hi friends, so inniki na ungalku senju kanikka pora recipe vandu actually enna solradhukku na vandu oru 10 varsham munadi first baking panna aarambicha time la நான் வந்து ரொம்ப அடிக்கடி பண்ண ஒரு ரெசிபி வந்து சாக்லேட் சிப் குக்கீஸ். சோ நான் வர்க்குக்கு போயிட்டு இருந்த டைம்ல இந்த குக்கீஸ் வந்து நிறைய பேர் சோ நான் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் வந்து ஜாப் போயிட்டு இருந்த டைம்ல ப்ளாகிங் ஆரம்பிச்ச ஸ்டார்டிங் ஒரு 2 வருஷத்துல வந்து நான் வந்து கேக் பிசினஸ் பண்ணேன். சோ நிறைய பேருக்கு தெரியலனா இப்போ ஒரு இன்ஃபோ என்ன பத்தி. சோ வீட்லயே வந்து கேக், பிஸ்கெட்ஸ், குக்கீஸ் எல்லாம் செஞ்சு சேல்ஸ் பண்ணேன். சோ அப்ப வந்து நிறைய பேர் வந்து கேட்டிட்டு இருந்த ஒரு ரெசிபி வந்து சாக்லேட் என்னோட என்ன சொல்ல பாப்புலர் சேல்னு சொல்வாங்கல்ல. சோ அதுல வந்து டெவில் கேக், சாக்லேட் சிப் குக்கீஸ், அதுக்கு அப்புறம் ப்ரௌனி அண்ட் ப்ளம் கேக். சோ அது வந்து ரொம்ப பிடிக்கும் நிறைய பேருக்கு. சோ சாக்லேட் சிப் குக்கீஸ் வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சாக்லேட் சிப்ஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது. நம்ம அமேசான்லலாம் அப்போ வந்து ஃபுட் ப்ராடக்ட்லாம் கிடையாது. ஸோ சாக்லேட் சிப்ஸ் வந்து நம்ம எங்கள் ஊரில் பர்டிகுலராக கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நான் வந்து சாக்லேட் சிப் குக்கீஸுக்கு வந்து சிப்ஸுக்கு பதிலாட்டு பார் சாக்லேட்டை கட் பண்ணி போடுவேன், டெய்ரி மில்க் அந்த மாதிரி. ஏன்னா அப்போ வந்து அதுதான் கிடைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணுவேன் சாக்லேட் சிப்ஸ்க்கு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வந்து அப்போ அப்ராடில் இருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட சொல்லி நான் வந்து ஃபஸ்ட்டு சாக்லேட் சிப்ஸ் அவன் வாங்கி கொடுத்த சாக்லேட் சிப் தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ ஃபாரின்லேருந்து வரும்போது எனக்குன்னு சாக்லேட் சிப்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் சிப்ஸ் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அமேசானில், லோக்கல் ஸ்டோரில் எல்லா இடத்துலையுமே இப்போ சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சாக்லேட் சிப்ஸுக்கு வந்து நான் அவ்வளோ தேடி அலைஞ்சிருக்கேன் இந்த குக்கீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி. ஸோ நிறைய வெர்ஷன் சாக்லேட் சிப் குக்கீஸ் என் பிளாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு புது ரெசிபி தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்லெஸ். ஸோ நிறைய பேர் நான் வந்து எக் வச்சு பேக்கிங் பண்ணும்போது எக்லெஸ் ரெசிபி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ இந்த ரெசிபியில் வந்து எக்கு கிடையாது. ஸோ இது எக் ஃப்ரீ. அதுக்கப்புறம் நான் வந்து ஹாஃப் மைதா அண்ட் ஹாஃப் கோதுமை மாவு வச்சு பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ஒரு பார்ட்லி ஒரு ஹெல்தி குக்கி மாதிரி. ஹெல்தின்னு வராது, பட் கில் ஃப்ரீ, கொஞ்சம் கோதுமை இன்க்ளூட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் இல்லை, இந்த ரெசிபி நல்லா வரும் கரெக்டாகிட்டு. ஸோ இது வந்து அந்த மாதிரி ஒரு ரெசிபி. ஸோ வாங்க நம்ம வந்து இந்த எக்லெஸ் சாக்லேட் சிப் குக்கீஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஸ் யூஷுவல் அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 நிமிஷமாவது ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்லெஸ் சாக்லேட் சிப் குக்கீஸ்க்கு வந்து இன்க்ரீடியன்ஸ் எக் ஃப்ரீன்னு சொன்னேன் தெரியுமா. அந்த எக்குக்கு சப்ஸ்டிடியூட்டாக நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸ் சீடுன்னு ஒரு ஐட்டம். ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். ஆலிவ் விதைன்னு சொல்லுவாங்க. அது ஃப்ளாக்ஸ் சீட் பவுடராக கிடைக்கும், முழு ஃப்ளாக்ஸ் சீடாக கூட கிடைக்கும். ஸோ நீங்கள் முழு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து இது வந்து ரொம்ப ஹெல்தியான ஒரு இன்க்ரீடியன்ட். என்ன இருக்குல்ல இப்படி இருக்கும் முழு ஃப்ளாக்ஸ் சீட்ஸு. ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். நிறைய பேர் யூஸும் பண்ணுவீங்க, ஏன்னா இது ஒரு ஹெல்தி இன்க்ரீடியன்ட். ஸோ இந்த ஃப்ளாக்ஸ் சீட் தான் வந்து எக்குக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் தேவை. இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இது வந்து பவுடர்ட் ஃபார்ம். ஸோ உங்கள்கிட்ட முழுசு தான் இருக்குன்னா அதை மிக்சியில் பவுடர் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு ஒரு நிமிஷத்தில் சொல்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தேவை. அதுக்கப்புறம் 1.25 கப்பு வந்து மாவு தேவை. ஸோ நான் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஹாஃப் மைதா ஹாஃப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ 1.25 கப்பில் பாதி பாதி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் தேவை. இதுக்கு பேக்கிங் சோடா தேவை கிடையாது. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் கண்டிப்பாக தேவை. 1/2 கப் பட்டர், அதாவது 100 கிராம் பட்டர், சாஃப்ட் பட்டர். அதுக்கப்புறம் வெள்ளை சுகர் இருக்குல்ல, சாதா ஒயிட் சுகர் வந்து 1/4 கப்பு. 1/2 கப் வந்து ப்ரௌன் சுகர் தேவை. ஸோ உங்களுக்கு வந்து ப்ரௌன் சுகருங்கிறது நம்ம ஊரில் ப்ரௌன் சுகர்னு கிடைக்கும், பட் நான் யூஸ் பண்ணுறது வந்து வெல்லம். ஓகே, ஸோ நேச்சுரல் ஜாகரி. அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் அண்ட் சாக்லேட் சிப்ஸு. ஸோ நான் வந்து நீங்கள் என்ன சாக்லேட் சிப்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இந்த மில்க் அண்ட் செமி ஸ்வீட் இந்த காம்பினேஷனில் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த சாக்லேட் சிப் குக்கீஸில் மில்க் சாக்லேட் சிப்ஸ் வந்து அப்படி கடிக்கும்போது வர்றது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு ஒரு பெரிய மிக்சிங் பவுல் தேவை. இப்போ நம்ம வந்து குக்கீஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு மகாட்டகையில் எடுத்துகிட்டு போனாலும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம அந்த ஃப்ளாக்ஸ் எக்கு பண்ண போகிறோம். ஸோ எக்லெஸ்ன்னு சொன்னேன் தெரியுமா. அதுக்கு சப்ஸ்டிடியூட் வந்து ஃப்ளாக்ஸ் எக்கு. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் பவுடர். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ளாக்ஸ் சீட் பவுடரை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம 3 டேபிள் ஸ்பூன் வார்ம் வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஸோ இதை வந்து அப்படியே ஒரு ஓரத்தில் வச்சுருங்க. இது கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா ஜெல்லு மாதிரி ஆகிடும். ஸோ இதுதான் நம்மளோட எக். ஸோ இது வந்து காணிக்கிறேன் இது எப்படி ஆகுதுன்னு. இது ஓரத்தில் வச்சிடலாம். இப்போ நம்ம நம்மளோட பட்டரும் சுகரையும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த மிக்சிங் பவுலில் ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்கிற அந்த சாஃப்ட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹாஃப் கப் வந்து ப்ரௌன் சுகர். ஓகே, ஸோ இந்த ப்ரௌன் சுகர் வந்து குக்கீஸ்க்கு வந்து ஏன் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன். ஸோ ப்ரௌன் சுகர் பார்த்திங்கன்னா நான் எப்படி மெஷர் பண்ணுவேன்னா பேக் பண்ணி மெஷர் பண்ணுவேன். ஸோ பேக்னா ஸோ பேக் பண்ணி கரெக்டாக ஹாஃப் கப். ஓகே, ஸோ ப்ரௌன் சுகர் வந்து குக்கீஸ்க்கு வந்து ஏன் இம்பார்ட்டன்ட்னு பார்த்திங்கன்னா குக்கீஸை வந்து சூவியாட்டு சாஃப்டாக வைக்கிறதுக்கு. ஸோ குக்கீஸ்க்கும் பிஸ்கெட்ஸுக்கும் வந்து வித்தியாசமே அதுதான். என்னென்னா குக்கீஸ் வந்து சாஃப்டாக இருக்கும், பிஸ்கெட்ஸ் வந்து கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ குவார்ட்டர் கப் வந்து நார்மல் ஒயிட் சுகர். ஓகே, அதனால் ப்ரௌன் சுகர் வந்து உங்களுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சூயி குக்கீஸுக்கு, ஒயிட் சுகர் வந்து உங்களுக்கு வந்து கிறிஸ்பு லைட் ஒரு கிறிஸ்ப்னஸ் கொடுக்கறதுக்கு. ஓகே, ஸோ வாய் கலருது. அதுக்கப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் சால்ட்டு. நீங்கள் வந்து கொஞ்சம் அதாவது சாக்லேட் சிப் குக்கீஸில் சால்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா குவார்ட்டர் டீஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ ஆட் பண்ணியாச்சா. இப்போ வந்து ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா க்ரீம் பண்ணிடுவோம். ஸோ நான் கொஞ்சம் பெரிய பவுல் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ வீடியோவுக்கு நல்லா இருக்கணும்னு இந்த உட்டு பவுல் யூஸ் பண்ணேன். கொஞ்சம் சின்ன பவுலாக இருந்தால் மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நல்லா க்ரீம் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பட்டர் சுகர் எல்லாமே நல்லா க்ரீம் ஆயாச்சு. இப்போ நம்மளோட ஃப்ளாக்ஸ் எக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த எக்கோட அந்த ஸ்லைமி டெக்ஸ்டர் வந்துருச்சு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து பைண்டிங் இதுக்கு. ஸோ நம்மளோட ஃப்ளாக்ஸ் எக் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இது எவ்வளோ முக்கியம்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ எக்லெஸ்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ளாக்ஸ் எக் ஆட் பண்ணணும். நீங்கள் சப்போஸ் எக்கு சாப்பிடுவீங்கன்னா ஒரு முட்டை கூட நீங்கள் இதில் ஊற்றிக்கலாம். ஓகே, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இது எல்லாமே கம்பைன் ஆகிடுச்சா. இதில் வந்து ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் அதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ பேக்கிங் பவுடர் வந்து உங்களுக்கு ஈவனாக அந்த பட்டரில் எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். ஸோ இப்போ வந்து நம்ம வச்சுருக்கிற மெஷர் பண்ணி வச்சுருக்கிற மாவு, ஸோ மைதா அண்ட் கோதுமை. ஸோ அகேன் நீங்கள் வந்து ஃபுல் கோதுமை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஃபுல் மைதா யூஸ் பண்ணலாம். ஸோ லைட்டாக டெக்ஸ்டர் டிஃப்ரென்ஸ் வரும். பட் நான் வந்து ஹாஃப் ஹாஃப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெசிபியோட ஃபுல் ரிட்டன் ஃபார்மேட் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகும்போது நம்ம சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் செமி ஸ்வீட் ஆட் பண்ணுறேன், அதுக்கப்புறம் மில்க் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஃபுல் என்ன சாக்லேட் சிப்ஸ் இருக்கோ அது சாலிடாக ஒரு கப் ஆட் பண்ணுங்கள். ஸோ சாக்லேட் சிப் குக்கீஸில் வந்து சாக்லேட் வந்து கஞ்சத்தனமே பிடிக்காதீங்க. ஒவ்வொரு பைட்லையும் உங்களுக்கு வந்து சாக்லேட் வரணும். ஸோ அதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான சாக்லேட் சிப்ஸ் குக்கீஸ்க்கு அடையாளம். ஓகே, ஸோ மகா குட்டி பாருங்கள் எனக்கு வேண்டி டிஷ்வாஷரில் எல்லாத்தையும் லோட் பண்ணிகிட்ருக்கா. அப்படி இல்லைடா, மேலே மேலே கமத்தி வச்சிரு. அப்படி தான். ஓகே, தேங்க்யூ மகா. ஆமாம், இப்போ கொஞ்சம் பவுட்ரு அதில் போட்டு வச்சிரு. அம்மா எல்லாம் முடிச்சுட்டு மிச்ச பாத்திரத்தை வச்சு ஆன் பண்ணிவிடுவேன். நீ பவுட்ரு மட்டும் போட்டு விட்ரு. ஸோ இந்த டோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக சாக்லேட் சிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு இல்லை. ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து டோ வந்து ஸ்ப்ரெட் ஆகாது பேக் ஆகும்போது. எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நான் இப்போ டேரெக்டாக அப்படியே பேக் பண்ணிடுறேன். ஸோ குக்கீஸ் பேக் பண்ணுறதுக்கு சில டிப்ஸ் இருக்குது, அதை இப்போ உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஒரு மெட்டல் டின் யூஸ் பண்ணுங்கள். லைனிங் பண்ணாதீங்க. ஸோ லைனிங் பண்ணாமல் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு. ஏன்னா வந்து இந்த டின் வந்து இந்த பிளேட் வந்து ஹாட் ஆகும்போது குக்கீஸ் வந்து ஈவனாக பேக் ஆகும். பட் நீங்கள் வேணும்னா ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் கூட கீழே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து குக்கீஸை வந்து ஸ்பூன் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் இடம் விட்டு வைங்க. அப்போ தான் வந்து குக்கீஸ் ஸ்ப்ரெட் ஆகும்போது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். Third tip is oven வச்சு பேக் பண்ணும்போது bottom rackல வச்சு பேக் பண்ணனும் சோ அப்பதான் cookies கீழ இருந்து heat வந்து அந்த cookiesல டக்குன்னு பட்டு டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகி பேக் ஆகும் ஏனா cookies நம்ம வந்து ரொம்ப நேரம் பேக் பண்ண மாட்டோம் maximum 10 ல இருந்து 12 நிமிஷம் தான் அதனால இந்த டிப் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ நான் வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் மெஷர் எடுத்துர்க்கேன் சோ இந்த அளவுக்கு ஈவன் அட் ஓரளவுக்கு ஈவன் அட் எடுத்து நல்ல ரவுண்டா ஷேப் பண்ணி வச்சிரலாம் சோ ஒரு இதுல நான் 3 அண்ணா வைக்க போறேன் சோ மொத்தம் வந்து ஒரு 9 and 10 cookies ஓகே So cookies எல்லாமே நான் வச்சிட்டேன் இப்போ இத அவன்ல வச்சிரலாம் சோ வச்சிட்டு காணிக்கிறேன் உங்களுக்கு சோ 12 minutes செட் பண்ணிருக்கேன் இங்க கீழ பாத்தீங்கன்னா கீழ் பாட்டம் rackல வந்து cookies வச்சிருக்கேன் சோ பாத்தீங்கன்னா தெரியும் ஓகே சோ இப்போ வந்து ஒரு 10 minutesலயே செக் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் ஓகே சோ இது பேக் ஆகி முடிச்ச உடனே காணிக்கிறேன் எப்படி இருக்குன்னு யாரோ சின்ன பசங்க இருக்காங்கன்னு தோணுதே எனக்கு சின்ன பசங்களை ரொம்ப பிடிக்கும் இங்க இருக்க இந்த நண்டு தான் எனக்கு வேணும் அங்க ஒரு ஒரு பெருச்சாலி இருக்கு ஒரு சுண்டலி இருக்கு நான் யாரை சாப்பிடலாம் பெருச்சாலியை சாப்பிட்டா நல்ல வயிறு நிறையும் ஓகே சுண்டலி வந்துச்சுன்னா பிடிச்சிருவோம் அப்போ தன்னால பெருச்சாலி சிக்கும் சிக்கல சுண்டலி நவண்டுட்டு சுண்டலி ஓடிட்டு சுண்டலி எப்படியாவது பிடிக்கணும் சுண்டலி குக்கீஸ் வேணுமா குக்கீஸ் போட்டு பிடிச்சலாம் சரி அந்த சைடு போங்க இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது இப்போ எனக்கு அந்த மங்கி கிராப் வச்ச ஒரு பாப்பா தான் வேணும் So இப்போ நான் வந்து first 9 cookies total எனக்கு 9 10 11 12 13 14 cookies வந்திருக்கு. So இந்த cookies நான் bake பண்ண போறது இல்ல. இத என்ன பண்ண போறேன்னா freezerல நீங்க ரெண்டோ பண்ணலாம். ஒன்னு fridgeல தூக்கி வச்சிருங்க. நல்ல hard ஆகும். அதுக்கு அப்புறம் ஒரு கவர்ல போட்டு fridgeல வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்ப வேணுமோ அத ஒரு 1 hour முன்னாடி room temperature க்கு எடுத்துட்டு இதே மாதிரி பேக் பண்ணிடலாம். அப்படி இல்லனா freezerல கூட நீங்க வந்து 2 months வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு எப்ப பேக் பண்ணனுமோ அதை எடுத்து ஒரு 1 hour 2 hours வெளிய வச்சீங்கனா சாஃப்ட் ஆயிடும். அதுக்கு அப்புறம் பேக் பண்ணிக்கலாம். ஓகே. சோ குக்கீஸ் வந்து எனக்கு 12 minutes பேக் பண்ணேன். சோ லைட்டா வந்து ஃப்ளாட்டா உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கனா இந்த மாதிரி மகி தொட்றாத ஒரு ஸ்பாச்சுலா வச்சு பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அவன்ல இருந்து எடுத்த உடனே பிரஸ் பண்ணிட்டீங்கனா கொஞ்சம் thin ஆகும். ஓகே. பட் இந்த thickness ஏ ஓகே தான். But உங்களுக்கு இன்னும் தின்னா வேணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு சின்ன டிப். இனி இது ஃபுல்லா கூல் ஆனானே நம்ம எடுத்துக்கலாம். சோ இப்போ நான் இந்த குக்கீஸை ட்ரை பண்ண போறேன். சோ இது வந்து ஃப்ளாட்டா வரும்னு நினைச்சேன். சோ இத வந்து நான் வந்து இப்படி ஃப்ளாட்டா வச்சு பேக் பண்ணி பார்க்க போறேன். அப்ப உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட்டா தெரியும். ஃப்ளாட் பண்ணணுமா இல்ல வேண்டாமா. சோ இப்போ இதையும் நான் வந்து 12 minutes பேக் பண்ணி எடுத்துட்டு காமிக்கிறேன். So cookies வந்து நீங்க வந்து பேக் பண்ணி எடுத்துட்டு at least ஒரு 5 minutes வந்து அந்த panலயே இருக்கட்டும். அதுக்கு அப்புறம் இன்னொரு cooling rackல மாத்திக்கோங்க. So cooling rackல நம்ம ஏன் மாத்துறோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து air வந்து circulate ஆகுமா அப்ப வந்து cookies வந்து உங்களுக்கு அதே டெக்ஸ்சர்லயே இருக்கும். இல்லனா இதுலயே வச்சிருந்தீங்கன்னா அடியில வந்து வேர்வை ஃபார்ம் ஆயிடும். வேர்வை ஃபார்ம் ஆச்சுனா உங்களுக்கு வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து மாறிடும். So இந்த cookies கீழ பாருங்க கோல்டனா இருக்கு. மேல வந்து லைட்டா இருக்கு. சோ நான் சொன்னேன் தெரியுமா இது நம்ம கீழ வந்து pan lining போடாட்டாலுமே ஒட்டாது இந்த குக்கீஸ். ஏனா வந்து இதுல அதிக amount butter இருக்குதுனால. அது fruits இல்லடா சொல்லலாம் தக்காளி. beetroot beetroot சாப்பிட போறீங்களா? அது என்ன fruit beetroot அது. So friends, yes பாத்தீங்களா? சோ அந்த cookies வந்து நீங்க flat பண்ணி bake பண்ணனும். ஏனா வந்து நம்ம உருண்டையா வச்சோம்னா அது வந்து spread ஆகிறதுக்கு அந்த அளவுக்கு டைம் தேவைப்படுது. சோ அது மேலே உள்ள அந்த மவுண்டட் இது வந்து spread ஆக மாட்டேங்குது. பட் நான் லைட்டா இப்படி flat பண்ணி வச்சது சூப்பர் கியூட்டா spread ஆயிருக்கு. perfect round cookie. சோ இன்னும் 30 seconds இருக்கு. இப்போ எடுத்துறலாம். சோ cookies வந்து நான் bake பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு சின்ன டிப் வந்து இது chocolate chip cookies னு வந்து நல்லா தெரியிறதுக்கு இது bake ஆகி வெளிய வந்த உடனே எக்ஸ்ட்ரா சாக்லேட் சிப்ஸ் வந்து மேலே ஃபுல்லா ஸ்டிக் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் அப்படி பிரஸ் பண்ண மாதிரி விட்டீங்கன்னா அந்த ஹீட்லயே அந்த சாக்லேட் மெல்ட் ஆகி உங்களுக்கு வந்து அந்த குக்கீஸ் மேல அழகா ஸ்ப்ரெட் ஆயிடும். ஓகே. சோ இது வந்து நீங்க வந்து குக்கீஸை வெளிய எடுத்த உடனே பண்ணணும். அப்பனா நமக்கு வந்து இது வந்து சாக்லேட் சிப் குக்கீஸ் ன்னு பார்த்த உடனே தெரியும். அதுவும் இல்லாம அந்த சூப்பர் ஆட் அந்த சங்கியா சிப்ஸ் வந்து மேல இப்படி நீண்டிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப டெம்ப்டிங்கா இருக்கும். சோ இந்த எக்லெஸ் சாக்லேட் சிப் குக்கீஸ் எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு பாருங்க. சோ இது கம்ப்ளீட்டா கூல் ஆன உடனே நம்ம வந்து டேஸ்ட் டெஸ்ட் பண்ணிரலாம். பட் சோ நம்மளோட எக்லெஸ் சாக்லேட் சிப் குக்கீஸ் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. சோ இது வந்து இப்போ வச்சதுக்கு அப்புறம் சேம் ப்ரோசீஜர் தான். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இதுலயே இருந்து கூல் ஆகட்டும். கூட கொஞ்சம் குக் ஆகி செட் ஆகும் உங்களுக்கு. அதுக்கு அப்புறம் நம்ம வந்து கூலிங் ராக்குக்கு மாத்திரலாம். ஓகே. சோ நம்மளோட குக்கீஸ் வந்து எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இது எவ்வளவு chewy-ஆ இருக்குன்னு உங்களுக்கு உடைச்சு காமிக்கிறேன். சோ குக்கீஸ் வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்து chewy-ஆட்டு சாஃப்ட்டா இருக்கணும். ஓகே. சோ இங்க பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா இருக்குன்னு. சோ இது வந்து ஒரு கப் பால் கூட நீங்க சர்வ் பண்ணீங்கனா சூப்பரா இருக்கும். டிப் பண்ணி சாப்பிடுறதுக்கும் சரி இல்லனா ஜஸ்ட் milk கூட சர்வ் பண்ணிக்கலாம். சோ ரொம்ப 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 டேஸ்டான ஒரு குக்கீஸ். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தி பெஸ்ட் எவர் எக்லெஸ் சாக்லேட் சிப் குக்கீஸ். ஓகே. சோ இந்த குக்கீஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏர்டைட் கண்டெய்னர்ல வச்சீங்கனா ரூம் டெம்பரேச்சர்லயே உங்களுக்கு ஒரு 3-4 நாள் இருக்கும். இன்னும் ஸ்டோர் பண்ணனும் அப்படினா ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இது 3 நாளைக்கு மேலலாம் 2 நாளைக்கு மேலயே வீட்ல எல்லாரும் சாப்பிடுவாங்க. மிச்சம் இருக்காது. சோ இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதோட இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை.